நேயர்களுக்கு வணக்கம். இப்போது ஒரு ஜாதகர் வந்து ஆன்லைனில் பதிவு பண்ணியிருக்காரு, எனக்கு பலன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அவருடைய பிறப்பு டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கன்னா 16/12/1986. அவர் வந்து பிறப்பு லக்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பு லக்னம் வந்து சிம்ம லக்னம், கன்னியில் வந்து கேது, துலாத்தில் வந்து சுக்கரன் இருக்கார், புதன் சனி வந்து விருச்சகத்தில் இருக்காங்க, சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசில் இருக்கார், செவ்வாய் குரு வந்து கும்பத்தில் இருக்கார், ராகு வந்து பார்த்திங்களா மீனம், சந்திரன் வந்து பார்த்திங்களா உங்களுக்கு மிதுன ராசியில் இருக்குது. ஆக்சுவலாக சந்திரன் இதுதான் ஜாதகத்தினுடைய அமைப்பு. ஓகே, இப்போது இவருடைய இப்போது ஏஎல்பி லக்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம லக்னத்திலிருந்து எந்த லக்னத்தில் ஏஎல்பி இருக்கோ அது சம்மந்தப்பட்ட கேள்வி வந்து வரும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஏஎல்பி ரூல்ஸ் பிரகாரம் இப்போது ஜென்ம லக்னம்ன்றது வந்து சிம்ம லக்னம், அதிலிருந்து பார்த்திங்கன்னா நாலாம் பாவம், அதாவது பார்த்திங்கன்னா சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகத்தில் வந்து ஏஎல்பி போயிட்டுருக்கு. கரெக்டாக வந்து வேலை சம்மந்தப்பட்டு, ஏன்னா நாலாம் பாவத்துக்கு ஏழாம் பாவம் தான் பத்தாம் பாவம், ஓகேங்களா? அதனால் வேலை சம்மந்தப்பட்ட விஷயமாக வந்து இவர் கேள்வி கேட்பார், இல்லை திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆக்சுவலாக இவர் வந்து ரெண்டு கேள்வி கேட்டிருக்காரு. ஒன்று வந்து வேலை சம்மந்தப்பட்ட விஷயம், அது முக்கியமான விஷயமாக வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் கேள்வி கேட்டிருக்காரு. இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் எப்போ எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்கார். ஆக்சுவலாக இப்போது பார்த்தீங்கன்னா, இப்போ அவருடைய ஏஎல்பி லக்னம் வந்து விருச்சகம், விருச்சகம் போயிட்டுருக்கு ஏஎல்பி லக்னம். விருச்சக ராசியினுடைய அதிபதி யாருன்னா செவ்வாய். செவ்வாய் வந்து குருவோட நாலாம் பாவத்தில் இருக்கார், ஓகேங்களா? நாலாம் பாவத்துக்கு, அதாவது அஞ்சாம் பாவத்துக்கு 12ஆம் பாவம், நாலாம் பாவத்தில் இருக்கார், ஓகேங்களா? செவ்வாய், ஓகே. அது நட்சத்திர புள்ளி என்னன்னு பார்க்கும்போது, ஏஎல்பி லக்ன நட்சத்திர புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டை நட்சத்திரம் நாலாம் பாதம், அதாவது கடைசி பாதம், விருச்சக ராசியில் கடைசி பாதம், ஓகேங்களா? அப்போது புதனும் அங்கே தான் இருக்கார். அப்போது கேட்டை நட்சத்திர அதிபதி புதனும் அங்கே தான் இருக்கார். ஏஎல்பி லக்னம் கேட்டை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் போயிட்டுருக்கு, ஓகேங்களா? அப்போது அந்த இடத்துலேருந்து அவர் கேள்வி கேட்குறாரு, ஏஎல்பி லக்னத்துக்கு அஞ்சாம் பாவத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சாம் பாவத்தில் மீனராசியில் ராகு இருக்கார். இதுதான் அவருடைய இது அவருடைய இப்போது செவ்வாய் யாருன்னா 1/6 இடத்துக்குரியவன் அப்படின்னு சொல்லும்போது, இவருக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது ட்ரீட்மெண்ட் இவர் எடுக்கணும். ஆக்சுவலாக அப்போ தான் குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கும். ட்ரீட்மெண்ட்டை எடுத்தால் தான் வந்து இவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் வந்து குழந்தை சம்பந்த பாக்கியம், குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இந்த ஜாதகத்தில் இருக்குது. அதனால் இவர் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ணணும். கண்டினியூ பண்ணால் தான் வந்து இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது தான் உண்மை. ரெண்டாவது, இந்த கேட்டை நட்சத்திரம் நான்காம் பாதம் மார்ச் 21ஆம் தேதியிலிருந்து மே 22ஆம் தேதி வரைக்கும் வந்து கேட்டை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் ஏஎல்பி லக்ன புள்ளி வந்து போயிட்டுருக்கு. அப்போ ஏஎல்பி லக்ன புள்ளி மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி மே 2022 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏஎல்பி லக்னம் வந்து கரெக்டாக வந்து மூலா நட்சத்திரம் 1ஆம் பாதம் வந்துடும், அதாவது தனுசு ராசிக்கு வந்துடும். இப்போ தனுசு ராசி அதிபதி யார்? குரு. குரு வந்து 3ஆம் பாவத்தில் இருக்கார். 5ஆம் பாவத்துக்குரிய செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் பாவத்துலேருந்து 11ஆம் இடமான 3ஆம் பாவத்தில் இருக்கார், ஓகேங்களா? அப்போது ஃபேவரபுளான ஒரு பொசிஷனாக இருக்குது. மூலா நட்சத்திர அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது. கேது வந்து ஏஎல்பி லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் இருக்குது. பட் அந்த டைமில் குழந்தை வந்து பெறுவதற்கு நல்ல டைம்னு சொல்லலாம். ஏன்னா ஏஎல்பி லக்னம் D9 நவாம்ச புள்ளி வந்து ஏஎல்பி லக்னத்திலேருந்து 5ஆம் பாவத்தை காமிக்கும்,
அதாவது ஏஎல்பி நட்சத்திரம் மூலா நட்சத்திரம் போகும்போது ஒன்றாம் பாதம் போகும்போது ஏஎல்பி நட்சத்திரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மேஷத்தை வந்து D9 நவாம்ச புள்ளி வந்து காமிக்கும். அப்போது குழந்தை பாக்கியம் வந்து அந்த டைமில் இருக்கும். பட் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் குழந்தை பிறக்கும். ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஆக்சுவலாக, ஏன்னா மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக தான் வந்து இவருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் மருத்துவம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ இருக்கிறதுக்கு வந்து இந்த பாக்கியம் வந்து இவருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏல்பி லக்னத்துக்கு 9ஆம் இடத்துக்குரியவன் பாருங்கள் சந்திரன், ஏல்பி லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். ஓகேங்களா? அந்த பாக்கியம் கம்மியாக இருக்குது. குரு வந்து அந்த இடத்துல இருந்து 12ஆம் இடமான 4ஆம் இடத்துல இருக்கார். ஓகேங்களா? அதனால் ஏல்பி லக்னம் உங்களுக்கு வந்து மூலா நட்சத்திரம் போகும்போது குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு வந்து நல்லா இருக்குது. இது வந்து அடுத்த வருடமே இது நடக்கும். அதாவது மே மாதம் 2022க்கு மேலே வந்து இவருக்கு வந்து குழந்தை பெறுவதற்கு உண்டான நல்ல டைம். பட் மருத்துவர் மூலமாக, மருத்துவம் செய்வதன் மூலமாக குழந்தை பிறக்கும் தான் வந்து இங்கே வந்து இருக்குது. அதை தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், இவர் வேலை சம்பந்தமாகவும் கேள்வி கேட்டிருக்கார். இவர் வந்து அரசு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இவருக்கு வந்து அந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை இவருடைய ஜாதகத்தில். அதனால் என்ன ஜாப் நீங்கள் பண்ணுறீங்களோ அதை வந்து ரெகுலராக பண்ணுங்கள். ப்ரைவேட் ஜாப் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஜாப்லேயே கண்டினியூ பண்ணுங்கள். அதனால் இந்த அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள் வந்து வரும். நீங்கள் முயற்சி பண்ணலாமே தவிர அது 100% வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து அது இல்லை அப்படின்றது தான் விஷயம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் அரசு சம்மந்தப்பட்ட வேலையை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காதீங்க. ப்ரைவேட் ஜாபையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் வந்து ஈஸியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.